வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அம்மா ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் நடிகர் சங்கத்தோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி போர்டு மீட்டிங் அண்ட் எலெக்ஷன் நடந்திருந்தது கேரளாவில். ஸோ அங்கே இருந்த கொச்சியில் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அங்கே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு அங்கே ஓட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டில் இங்கே சென்னையில் வந்தேன். ஸோ இன்னைக்கு இங்கே வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு பாலா மேனேஜர் அவரு தான் சொன்னேன். லைக் நீங்கள் வாங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது, ஆண்டர்பிரனராக இருக்கிறீங்க அப்படின்றது. என்னோட ஃபீல்டு இப்போ நான் ஒரு பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணேன், ஒரு ஆர்ட் ஸ்டுடியோ, 1 இயர் ஆச்சு. ஸோ எங்களுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் நிறைய இருக்கும், பொட்டிக் கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் டைமுக்கு ஒரு எடிட்டர் கிடைக்கலன்னா எவ்வளோ சிக்கலாக இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் வந்து டிலே ஆகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியில் வரலன்னா அது ஒரு ஒரு எடிட்டர் நல்ல ஒரு டெக்னீஷியன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து சவுத் இந்தியன் எடிட்டர்ஸ் அசோசியேஷன் புதுசாக சார்ஜ் எடுத்திருக்கிற பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டான் பாஸ்கோ சார் தெரியும், என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அவர் தான் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சார் அப்பப்போ, ஏன்னா ஒரு எடிட்டரோட ஜாப்ன்றது வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து டைரக்டர், செகண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடிட்டர் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல எடிட்டரோட கையில் ஒரு படம் வந்தாதான் அது ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி எடுத்துட்டு வர முடியும். இப்போ நம்ம வந்து நிறைய ஷூட்டிங்கில் கூட நிறைய ஃபர்ஸ்ட் சீனு, லாஸ்ட் சீனு, அப்புறம் மிடில் சீனு, அப்புறம் சம்மந்தம் இல்லாத சீனே, சீன் டூ, சீன் சீன் பி கூட, 2A, 2B அந்த மாதிரியெல்லாம் எடுத்துருவோம். அப்போது சம்டைம்ஸ் வந்து காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து எடுக்கும்போது கூட சில கண்டினியூட்டிஸ் எல்லாமே மிஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி டைலாக்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்பாட்டில் ஒன்று சொல்லியிருக்கோம், ஆனால் டப்பிங் தியேட்டரில் வரும்போது சிலது வந்து சிங்காய் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் எடிட்டிங் ரூமில் சவுண்ட் என்ஜினியரும் சீஃப் எடிட்டரும் தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நான் இப்போ ஆர்கே செல்வமணி சாரும் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும்னா அது எடிட்டர்ஸ் ரூமில் இருந்தால் தான் நமக்கு புரியும். ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் உழைச்சிருக்கேன், எவ்வளோ கஷ்டமாக ஒரு படம் வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது அப்போ தான் புரியும். ஸோ எனக்கும் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன் பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை. நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஃபிலிம் டெக்னாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்காக எந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இங்கே சென்னையில் நான் வரும்போது நான் இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, நிறைய பேசுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் எடிட்டர்ஸ்க்கான ஒரு இன்ஸ்டிடியூட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். நான் நிறைய இப்போ வந்து ஃபாரின் டெக்னாலஜி நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கு, அண்ட் ஏஐ அண்ட் டிஜிட்டல் டூல் நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டெக்னாலஜி சில பேருக்கு யூஸ், ஓல்டு பீப்புள் லைக் ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாருமே வந்து இன்னும் வந்து அப்கிரேட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நியூ டெக்னாலஜி வந்து தெரியப்படுத்துறதுக்காக ஒரு எடிட்டர்ஸ் இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு ஏவிஎம் மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டுடியோ, ஆல் பேக்கேஜில் ஸ்டுடியோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கான இது எனக்கு தெரியல, அது இது இந்த மேடையில் சொல்கிறதுக்கான ரைட்டு மொமெண்டா அப்படின்னு சொல்லலை. பட் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, எடிட்டர், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் ஒரு இன்ஸ்டியூஷன், ஒரு லேர்னிங் இன்ஸ்டியூஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே வின் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் என்கிட்ட வந்து ரீசெண்டாக ஆதார் படம் நான் பண்ணிட்டு இருக்கும் போது ராம்நாத் சார் சொன்னாங்க, இனியா உங்ககிட்ட நான் ஒரு டைரக்டரை எதிர்பார்க்கிறேன், நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. எனக்கு தெரியல அவர் என்னோட உள்ள வந்து என்ன பார்த்துருக்காங்க, என்ன திறமை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. பட் சாரோட வேர்ட்ஸ் வந்து கோல்டன் வேர்ட்ஸ் ஆகட்டும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு இங்கே வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பேச